ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வெஸ்டர்ன் அனிமே செவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமாவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போட போகிற எபிசோட்ஸ் எல்லாமே புரிய வரும். சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை வேணடிக்கு தவிர டேரக்டா இன்னைக்கு எபிசோட் குள்ள போவோமா. போன எபிசோட லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஹீரோ அடிச்சு பிடிச்சி ட்ரூ லெவல் மாஸ்டரை கொண்டுட்டு அதுக்கப்புறம் ஹவலி காட்டிலையும் சேர்ந்த மாஸ்டரை ஒரு அளவுக்கு தடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்திருப்பாப்ல. இன்னைக்கான எபிசோட் அதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இன்னமும் எத்தனை வகையான ஆபத்துகள்லாம் இருக்க போதோ தெரியல. எல்லாத்தையும் சமாளிச்சு தான் ஆகணும் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல அமைதியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சடனாக ஹீரோவும் சன்னையை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்க திடீர்னு அந்த இடத்துக்குள்ள தம்பி வந்துகிட்டு இருக்கா. குயின் ஹாவ், நீ எங்க? நீ இந்த இடத்துல வந்திருப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, இருந்தாலும் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு அவனை வாழ்த்துவோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்க சடனாக அந்த இடத்துக்குள்ள போயிட்டு இருந்தவன் தப்பு கடின்னு கீழே வந்து இறங்க இறங்கினவன் பயங்கர கோபத்தில் இருக்கான். இந்த இடத்துக்குள்ள யாரோ ஒரு ஆள் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி தம்பி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனால் அந்த பர்சனோட பவர் என்னால் கணிக்கவே முடியல. அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனா இருக்கான். எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாது எப்படி அவனோட பவர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும்? என்னதான் வெளியே வந்திருக்கானோ? யார் அது என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது? சீக்கிரமா வெளியே வாங்க. தம்பியை திரும்பி கத்திக்கிட்டு இருக்க பின்னாடி இருக்க பகுதிக்குள்ளே இருந்து யாரோ ஒரு ஆள் வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்லை, அந்த இடத்துக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்குது ஹீரோ தான். சிரிச்ச முகத்தோட உன்னை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சுல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல வெளியே வந்து நின்றுட்டு இருக்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க தம்பியும் வாங்க, எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவும் அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்க அவரோட அந்த சீ வேர்ல்டுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவனோட உண்மையான ஐடென்டிட்டியை லாக் பண்ணி வச்சிருப்பார்ல, அந்த உண்மையான ஐடென்டிட்டியை ஹீரோவும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்ப ஹீரோட ஃபேஸ் பழைய ஃபேஸ் மாதிரி மாற ஆரம்பிக்குது. சும்மா கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு உண்மையான ஷீஹோ வெளியே வர இதை பார்த்துக்கிட்டு இருக்க தம்பிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னாச்சு, என்னமோ உனக்கு என்ன பார்த்த உடனே யாருன்றத ரெகனைஸ் பண்ண முடியலையா என்ன? அந்த இடத்துக்குள்ள தம்பிக்கு கண்ணை கலங்க ஆரம்பிக்குது. பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனை தடுத்தது, அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தாங்களே அது எல்லாத்தையுமே ஹீரோட தம்பி நினைச்சு பார்த்துக்கிட்டு பயங்கர கடுப்பாக்கிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்து என்ன நீ ரொம்பவே கோபப்படுத்திக்கிட்டு இருக்க, என்ன அண்ணன மாதிரி மாறும் உனக்கு எவ்வளவு தைரியம், உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டான் ஹியூவாங் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இந்த தம்பி பயங்கர வேகத்துல அந்த இடத்துல ஹீரோ நோக்கி அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோவும் அப்படியே அந்த இடத்துக்குள்ள டாச் பண்ண தம்பி அப்படியே பின்னாடி பறந்துறான். ஹீரோ அந்த இடத்துல டெலிபோர்ட் ஆகி பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியலையா என்ன? எங்க அண்ணன் ஒன்னும் உங்களை மாதிரி இல்லடா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருக்கிற மொத்த மெயின்ஸே யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள இந்த தம்பி பயங்கர கடுப்புல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் சரி இவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள ரீஇன்கார்னேஷன் டெக்னிக் யூஸ் பண்றாரு. அதாவது சுப்ரீம் போனோட உண்மையான ரூயின்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள. இது இந்த ரூயின் இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு? அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சுப்ரீம் ஓனோட ரூயின்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்பயாச்சும் உனக்கு புரியுதா இது யாருன்ட்டு? உனக்கு இதோட அடையாளமாச்சு தெரியுதா இல்லையா? சுப்ரீம் ஓன்ஸோட ரூயின்ஸ் தான் ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள இருந்து வெளியே வர எனர்ஜி அந்த இடத்துல ஒரு பெரிய பில்லர் மாதிரி உருவாக்கிட்டு இருக்கான். ஹீரோட தம்பி இதெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள கண் கலங்கி நின்னுக்கிட்டு இருக்கான். இது போனோட உண்மையான ரூயின்ஸ் தானே? இன்னமும் அண்ணா அப்ப உயிரோட தான் இருக்கானா? அப்படியே வேற ஒரு இடத்தையும் சேர்த்து காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஷீஹி நின்னுக்கிட்டு இருக்கான். பா, என்னோட உடம்புக்குள்ள இருக்கிற போனோட எஃபெக்டே சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜியா? கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரணம்னா இந்த போனோட உண்மையான ஓனரால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்ப என்னோட லிட்டில் பிரதர் இன்னும் சாகாம உயிரோட தான் இருக்காரு. அப்படி இந்த பக்கம் தம்பியா கூட இருந்த ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவனோட ரீஇன்கார்னேஷன் டெக்னிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்க வந்த வெயின்ஸ் எல்லாமே திரும்பி பின்னோக்கி நகர ஆரம்பிக்குதுங்க. தம்பி அந்த இடத்துக்குள்ள ஹீரோவே தான் தகச்சு போன நிலைமையில பாத்துக்கிட்டு இருக்கான். இது உண்மையான ரீஇன்கார்னேஷன் டெக்னிக்கே தான் அப்படின்ட்டு எப்படியோ சண்டைக்கிழமா இருந்தது திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாற அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவும் வந்து இறங்கிக்கிட்டு இருக்க. அண்ணா இது உண்மையாலே நீங்க தானா? நடந்து வந்துகிட்டு இருக்க ஹீரோவும் நான் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன் இது நான் தான் அப்படின்னு. அப்படின்னா நீங்க உண்மையிலே சாகலையா? தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவும் என்ன நேசிக்கிற ஆட்கள் இந்த இடத்துக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு என்னால போக முடியாது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ வந்து முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்க. பா, தம்பி அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான் ஹீரோவை நினைச்சு. ஹீரோவும் போதும் போதும் எவ்வளவு நேரம் தான் அழுதுகிட்டே இருப்பேன் அமைதியாக அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள கண்ணை தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோட தம்பியும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஹீரோ நோக்கி கையை கொடுக்க ஹீரோவும் கையை கோத்து அந்த இடத்துக்குள்ள ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு பாசத்தை புழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணா நீங்க மட்டும் உயிரோட இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க இல்லடா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணா நீங்க இறந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மா என்ன கூப்பிட்டுட்டு இந்த இடத்துக்குள்ள வந்துட்டாங்க. இருந்தாலும் இத்தனை நாட்களா அவங்க ஒரு இருட்டறைக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. தனிக்கும் உங்களை நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறாங்க. நீங்க ஹியூமன்டியன் லேண்ட்ல உங்களோட உண்மையான ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அம்மா அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல இந்த இடத்துக்குள்ள நிறைய பொறாம பிடிச்ச ஆட்கள் இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள இருந்து நான் இந்த இடத்தை எக்ஸ்போர்ட் பண்ணனா அதுக்கு எனக்கு இந்த பேர் தேவை. சரி நெக்ஸ்ட் நீங்க எங்க போலான்னு இருக்கீங்க, என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, நீ எட்டனல் மவுண்ட்
மவுண்டனை நோக்கி தானே போய்கிட்டு இருக்கேன், நானும் அங்கே தான் போகலான்னு இருக்கேன், ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து போகலாமா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அந்த ஹீரோ கேட்க, சரிண்ணா ஆனால் ஒரு சின்ன போட்டி வச்சுக்கலாமா, நம்ம ரெண்டு பேரில் யார் ஃபர்ஸ்ட் அந்த ஈட்டர்னல் மவுண்டனுக்கு போகிறாங்க அப்படின்றத இது ஒரு சின்ன கம்பாரிசன் தான் அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி போட அப்படின்னு மாதிரி சொன்னோடனே ஹீரோட தம்பி கிளம்ப ஆரம்பிக்க ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த ஏன்ஷியன் இம்மார்டல் ரிலியமில் இருக்கக்கூடிய அந்த ஈட்டர்னல் மவுண்டனை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள தான் வந்திருக்காங்க. இப்போ ரெண்டு பேருமே பயங்கர வேகத்தில் அந்த இடத்துக்குள்ள வந்து இறங்க ஆரம்பிக்க, ஆனால் என்ன எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் தான் தம்பி வந்து அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகிறான். நீங்க ரொம்பவே ஸ்பீடா இருக்கீங்க, இருந்தாலும் ஃபைட்டிங்ல என்ன உங்களால ஜெயிக்க முடியாது, இந்த இடம் கொஞ்சம் ஆபத்தானது, இந்த இடத்துக்குள்ள நீ உன்னோட பவர்ஸ் வேஸ்ட் பண்றது எனக்கு தெரிஞ்சு நல்லதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்காக இந்த இமார்டல் ரிலியமுக்குள்ள எல்லாருமே வந்திருக்காங்க, அவங்களோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதானே, சரி சரி ஃபைட் பண்ணலாவா அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள கை நீட்டி நின்றுட்டு இருக்க தம்பி அவனோட பவர்ஸ் காமிக்க ஆரம்பிக்கிறான். அடி அந்த இடத்துக்குள்ள தம்பியோட பவர்ஸ் பயங்கரமாவே அதிகரிச்சிருக்கு, சுத்தி இருக்கிற கல்லுங்களை பறந்துகிட்டு இருக்குங்க. பயங்கர பக்கத்தில் அங்கேயுமா சுத்திக்கிட்டு ஹீரோ வந்து டைரக்டா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்து ஒத்த கையில அவனோட பவர்ஸ் தடுத்துக்கிட்டு இருக்கான். இருக்கிற எல்லா இடங்களுமே அப்படியே அதிர்ந்துகிட்டு இருக்கு. இது அந்த ரெண்டு சுப்ரீம் போன் இருக்க அந்த மாஸ்டர் தானே, நீங்க அதை நோட்டீஸ் பண்ணீங்களா, அந்த இரட்டை போன் இருக்கிற அந்த மாஸ்டர் பக்கத்துல இருந்தவன அண்ணன் கூப்பிட்டாரு, ஏன்னா அவரு தான் அந்த லோயரில் மாட்டி படிச்ச ஹியூமன் எம்பரரா இருக்கணும், அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரெண்டு பேருமே இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்க ஹீரோவும் தம்பி அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா அடிச்சுட்டு மாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இடத்துக்குள்ள அதை பார்த்து அதிர்ச்சி, என்னோட ஆர்மர் மேல வைக்கிற நம்பிக்கையா நீ ஊமால வை, உன்னோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணிட்டு வாயத்திலே ஒரே அடி, அதுவும் ரெண்டு வரல ஹீரோ, ரொம்ப டேமேஜ் இல்லாம அந்த இடத்துக்குள்ள அந்த தம்பி பின்னாடி மட்டும் தள்ளப்படுறான். என்ன பண்றன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுற மாதிரி அந்த இடத்துல ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஸ்கில்ஸ் முக்கியம் தான், அதா கூட இந்த ஆர்மர்ஸ் எல்லாமே கடைசியில ஃபைட்டோட எண்டிங் தான் தெரியும் அப்படின மாதிரி அந்த இடத்துக்குள்ள அந்த மொத்த வேஞ்ச் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஹீரோ தப்பிக்க முடியாதனாலுமே அதுங்க எல்லாமே சுத்தி போட்டு ஒரே நேரத்துல அந்த இடத்துல அட்டாக் பண்ண அந்த இடத்துல ஒரு பெரிய சுழலே உருவாகுது. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அந்த தம்பி அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க அந்த இடத்துக்குள்ள பார்த்தா ஹீரோ இன்னமும் சின்ன கீறல் கூட ஏற்படாம நின்னுகிட்டு இருக்கான். பரவாயில்ல உன்னோட ஃபவுண்டேஷன் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு, இன்னமும் நீ பில் பண்ண வேண்டியது இருக்கு, சடனா குட் வேர்ட்ஸ் அப்படின்னு இடமே சேஞ்ச் ஆகிட்டு பின்னாடி ஒரு மேகமூட்டம் ஒன்று உருவாகிட்டு இருக்கு, அதுக்குள்ள ஒரு இரட்டை கண் உருவாக அது அந்த இடத்துக்குள்ள சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்து ஷீஹி வெளியே வர ஆரம்பிக்கிறான். என்னாச்சு அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருமே வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, தம்பியும் யாரானே எதுக்காக நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்களுக்கு குறுக்கல வந்து நின்னுக்கிட்டு இருக்கவன். ஹீரோக்கு சடனா ஒன்று பிளிஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அந்த லேடி போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, நீ இரட்டை கண்ணா கூட இன்னொரு முக்கியமான பேட்டில் பண்ணோம், சீக்கிரமா சித்திர மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல ஏன் சங்கடப்படுத்துறீங்க, என்ன விடவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருக்காங்க, லியோ நியூன்லேண்ட்ல இரட்டை கண்ணை யூஸ் பண்ற உண்மையான ஓனர், அப்ப என்ன மாதிரி நீங்களும் சாகாத உயிரோட தான் இருக்கீங்க போல, இரட்டை கண்ணோட உண்மையான ஓனர், அப்போ லினியோதோ கடிச்ச அந்த இரட்டை கண்ணை சேர்ந்தவன் நீதான் போல, உண்மையை சொல்லணும்னா உன்னோட இரட்டை கண் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதாவது ஒருங்கிணைக்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க, ரொம்பவே ஸ்ட்ராங் தானே, அண்ணனே ஒருத்தனை ஸ்ட்ராங்னு சொல்றாரா, அப்படின்னா லோயர் ரியல்ம்ல இருக்கக்கூடிய அந்த இரட்டை கண் லேடிய நீ பாத்திருக்க, இருந்தாலும் இது எல்லாமே என்னோட எஃபர்ட், நான் போட்ட எஃபர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன், உங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த இரட்டை கண்ணை ஒருங்கிணைக்கிற அந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்படிதான்டா தம்பி இத்தனை நாட்களா நான் ட்ரைனிங் பண்ணிருந்தா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல ஹீரோவ சொல்ல, இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த கடைசியான பழைய பகைய முடிச்சுக்கலாமா, என்னது இவன் தம்பின்னு வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், என்னடா இவங்க யாரா இவங்க, மூணு பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவனுங்க போல, இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, ஆனா எந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க, இவங்களோட பேக்ரவுண்ட் என்னவாதான் இருக்கும், ஷீஹி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு அப்படியே ஹீரோக்கு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்க, இதை பாத்துக்கிட்டு இருக்க தம்பியும் நீ அந்த ஷீஹி தானே, உன்னை ஆல்ரெடி எங்க அண்ணன் தோக்கடிச்சிட்டான்ல, டாய் நீ என்ன அண்ணனு கூப்பிடணும், என்னது நான் உன்ன அண்ணன் கூப்பிடணும், உன்னால அண்ணன் கூப்பிட முடியாது, தலைகளா நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த இடத்துக்குள்ள நீ என்னோட தம்பி தான், நம்ம எல்லாருமே ஒரே ரத்தத்தை சேர்ந்தவங்க, யார் நினைச்சாலும் மாத்த முடியாது, அப்படின்னா என்ன கூட ஃபைட் பண்ணி என்ன ஜெயிச்சு காமி, அதுக்கப்புறம் நான் உன்ன அண்ணனும் கூப்பிடுறேன், சொல்றதையும் செய்யறேன், நீ இன்னும் ரொம்பவே சின்ன பையனா இருக்க, மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன கூட ஃபைட் பண்ணு, இப்போதைக்கு இங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்றோம் மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அதுக்கு ஏத்த மாதிரி தடுத்துட்டு நீ எதுவும் கோவப்படுத்தவில்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறான். அம்மாவா ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவனோட பவர்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, பதிலுக்கு அந்த இடத்துக்குள்ள ஷீஹி அவனோட பவர்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே அவங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆறாவது ரிலீஸ் பண்ற அந்த போர்ஸ் அந்த இடத்தையும் நடுங்க வைக்குது. இருக்கிற கல்லுங்க முதற்கொண்டு எல்லாமே உடச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிக்க ஷீஹி அவனோட மொத்த ஆறாவை ரிலீஸ் பண்ண ஹீரோ அவனோட மொத்த ஆறாவை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுவே ஒரு பெரிய திருவியை அந்த இடத்துக்குள்ள உருவாக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குள்ள இந்த கல்கள் மொத்தத்தையும் அந்த இடத்துல பிரிச்சு பொழக்க ஆரம்பிக்குதுங்க. இங்க நடக்கிற பிளாஸ்ட் பார்த்துட்டு அண்ணா அப்பா அவனோட உண்மையான பவர்ஸோட என்ன கூட ஃபைட் பண்ணலையா, இவனோட பவர்ஸ் என்ன இப்படி இருக்கு, இவனுங்க சாதாரண ஆறாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இடத்தையே இப்படி எல்லாம் பண்ண வைக்க முடியுமா, அம்பே பார்த்து போன வாட்டி மாதிரி சாதாரணமா இருக்க மாட்டேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் உன்னை ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கேன், நான் மட்டும் இந்த இடத்துக்குள்ள இம்ப்ரூவ் ஆயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், சரி இந்த இடத்துக்குள்ள உன்னை விட நான் தான் ஸ்ட்ராங் ஆனவன், போன பேட்டில நான் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன், அதனால நீ என்ன தூக்கடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், ஆனா இந்த வாட்டி அது மாதிரி நான் இருக்க மாட்டேன். பக்கம் ஷீஹி பிக்ஸு மாஸ்டர் வெளியே நின்றுட்டு இருக்க ஹீரோவும் பீனிக்ஸ் ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஒருத்தங்களை ஒருத்தங்க முறைச்சிக்கிட்டு இருக்க, ரெண்டு பேருமே அவங்களோட பவர்ஸ் ஒரே நேரத்துல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலை தூக்கி ஒரு உதவ உதைக்க உள்ளுக்குள்ளானது இயக்கச்சக்கமான ஐஸ் நீடில்ஸ் ஹீரோ நோக்கி போய்கிட்டு இருக்க, ஹீரோவும் கையை நீட்டி
அந்த இடத்துக்குள்ள அந்த ஃப்ளேம்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெண்டுமே அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா மோதிக்க ஆரம்பிக்குதுங்க. இவங்க மூணு பேருமே ஷீக்லான சேர்ந்தவங்க. லோகிரிலே மஹாட்டி படைச்ச மூணு ஸ்டாங்கான மாஸ்டர்ஸ். இப்படிப்பட்ட ஒரு அதிசயம், இப்படியாப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட குளத்துல இருந்து வந்ததா? ஷீக்லான சேர்ந்த மூணு ஸ்டாங்கான மாஸ்டர்ஸ் இந்த இடத்துக்குள்ள இவங்க யாராச்சும் இறக்கதான் போறாங்க. எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. பொறுத்த அளவுக்கு யாரு சாவறானுங்களோ இல்லையோ, எனக்கு அந்த ஹியூமன் எம்பரர் மட்டும் செத்தா போதும். ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ அவனோட கையை புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்குள்ள ஷீ அந்த இடத்துல கொஞ்சம் அதிர்ச்சி அடிச்சு சைட்ல பாக்க, இரண்டான் பார்த்தா அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய எனர்ஜி. அது ரெண்டு பேருமே அந்த இடத்துக்குள்ள ஒரே நேரத்தை தள்ளி விட ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே அந்த இடத்துல பின்னாடி போய்கிட்டு இருக்கு, அடிச்சடிக்கு இடமே நடுங்கிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஆண்ட் ஒன்னு வெளியே வர ஆரம்பிக்குது. இப்படி அந்த இடத்துக்குள்ள மறைஞ்சவங்க ரெண்டு பேருமே தம்பிக்கு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பிக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது குறுக்க வரமா எவன்டா? மேகங்களுக்கு நடுவுல இருந்து ஒரு மிகப்பெரிய டைட்டனோட ஃபேஸ் ஒன்னு தெரிய ஆரம்பிக்க, மூணு பேருமே அதை கீழே இருந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க. மொத்தமா அப்படியே ஒரே நேரத்துல இருந்து மேல இருந்து கீழே இறங்கி குதிக்க ஆரம்பிக்குதுங்க. ஷின் பிளட் லைன், நீங்க சொர்க்கத்தோட விதிமுறைகளை மீறி இருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு தண்டனை கொடுத்தே தீரணும். நீங்க எல்லாரும் முன்னாள் குற்றவாளிகள், குற்றவாளிகளை தண்டிப்போம். இன்னைக்கு எல்லாரையுமே கொன்னு குவிப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சும்மா பயங்கர டெரர் மூடோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. வீடியோ வர கண்டிப்பா லேட் ஆகும் தெரியும் எல்லாருக்கும், ஒரு மன்னிப்பு. ஏன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த எபிசோட பேசி முடிக்க எனக்கு. அப்புறம் வீடியோல ஏதாவது டவுட் அண்ட் மிஸ்டேக் இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்க போறேன், அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கங்க. சரி ஓகே கைஸ், பலவலன் பேசிக்கிட்டு இருக்க விருப்பப்படல. இன்னைக்கான வீடியோல ஏதாவது டவுட் அண்ட் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை கேளுங்க, நான் சொல்றேன். சரி ஓகே, பை கைஸ்.